பென்னகரத்தில் தேமுதிக சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாண வேடிக்கை தாரைத்தப்பட்டியுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. இதில் 7 வார்டில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டனர். இதில் 2 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். 9 வார்டில் பென்னாகரம் நகரச் செயலாளர் திரு குமார் மற்றும் 16 வார்டில் பொன்னழகி சரவணன் ஆகிய இருவரும் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற இருவருக்கும் தாரைத்தப்பட்டை முழங்க வாண வேடிக்கையுடன் ஆளுயர் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கிருந்து கடைவீதி வழியாக தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற வேட்பாளர்களுக்கு இருபுறமும் மக்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தும் வரவேற்றனர். அதேபோல வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகப்படுத்தினர். பின்னர் ஒகேனக்கல் சாலை அருகில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தை சென்றடைந்தனர். இதில் பென்னாகரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு கோவிந்தன், தலைவர் திரு செந்தில்குமார், பொருளாளர் சரவணன், சுப்பு, செந்தில்குமார், உதயகுமார், சோமுசேகர், சரவணன், ரகு, மணி மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.